நம்ம பார்க்க போறது பீசாக்கு தேவையான சாஸ் எல்லா காய்கறியும் நல்லா கழுவி வேண்டியதான். காய்கறி நல்லா சுத்தமா கழுவினாதான் சமைக்க சொல்ல நல்லா இருக்கும். காய்கறி வேக வைக்க பாத்திரம், தண்ணி, சாஸுக்கு தேவையான முதல் விஷயம் தக்காளி. தக்காளியே நாலு துண்டா வெட்டணும். கேரட், சாஸ் எது கேரட் போடுறோம்னா அது டேஸ்டுக்காக. கேரட்டை வெட்டலாம் வேணாம், மேலையும் கீழையும் அதோட வேர் பகுதியும் உடம்பு பகுதியும் வெட்டிட்டு நம்ம வேக போட்ட வேண்டியதான். பூண்டு, காரத்துக்கு காஞ்ச மிளகாய், தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் கொஞ்சம் வேகட்டும். ஏன்னா கேரட்லாம் முழுசு முழுசாக போடுறதுனால வேக கொஞ்சம் டைம் எடுக்கும். நல்லா வெந்தாதான் சாஸ் நல்லா ஸ்வீட்டாக வரும். சாஸ் நல்லா கொதியமே வந்துருக்கு, மூடிய பொருள் மூட்டை. தக்காளி நல்லா வெந்து வெந்து வந்துருக்கு பாருங்க, நல்லா தோல் உறிஞ்சிட்டு இருக்கு. நம்ம சாஸுக்கு போட்ட எல்லாமே நல்லா வெந்துட்டு எடுத்துட வேண்டியதாங்க. இது நல்லா அரைச்சி எடுத்துட்டா சாஸ் ரெடி ஆயிடும். நம்ம வேக வச்ச காய்கறி எல்லாத்தையுமே தோல் உரிச்சு அரைச்ச வேண்டியதான். அப்ப சாஸ் வந்து நல்லா இதுவா இருக்கும். தோல் உரிக்காம அரைச்சுன்னா திட்டு திட்டா வந்துடும். சாஸ் உங்களால கையால் அரைக்க முடியலனாலும் மிக்சர் போட்டு அரைச்சிக்கோங்க. அப்ப நல்லா இன்னும் மிளகு நல்லா அரைஞ்சி வரும். நம்ம இப்போ இதுல அரைச்சுக்கிட்டோம், அரைக்க முடியாத மிக்சர் அரைச்சிக்கோங்க.